ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு மதியம் 12:00 போல் தான் வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது மட்டன் சுக்கா செய்ய போகிறேன். ஸோ மட்டன் சுக்கா செய்யறதுக்காக 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ அது நல்லா கர்டு, மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாமே போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ண மட்டனை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அதில் மஞ்சத்தூள், கல்லுப்பு, அதுக்கப்புறம் தேவையான தண்ணி இது எல்லாமே சேர்த்துட்டு மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மட்டன் சுக்கா செய்யும் போது இலை ஆட்டுக்கறியா வாங்கினீங்க அப்படின்னா மட்டன் சுக்காவுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட். மட்டனை ஒரு 3-4 whistles வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது வேகிறதுக்குள்ள அம்மா காஃபி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு முட்டை பரட்டல் செய்யறதுக்காக ஒரு 3 முட்டையை வேக வச்சு எடுத்துக்க போறேன். கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இதுல. இந்த சைடு வந்து மட்டன் குழம்பு நல்லா வெந்துட்டு இருக்கு. இது நான் செய்யல, அம்மா தான் செஞ்சாங்க. இப்போ மட்டன் வேகிறதுக்குள்ள மட்டன் சுக்காக்கு கொஞ்சமா ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வறுத்தரைக்கணும். ஸோ அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா வரகொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறமா மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு நிறையா சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா சோம்பு, கொஞ்சமா ஏலக்காய், அப்புறமா பட்டை கிராம்பு இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து வறுத்து அரைச்சிக்கலாம். நல்ல கனமான பாத்திரத்துல சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ சுக்கா செய்யறதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கு அப்புறமா வேக வச்ச மட்டனை அந்த தண்ணியோட இதுல சேர்த்துக்க போறேன். இப்போ இதுல நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இந்த சைடு வந்து அம்மா ரசம் வச்சிட்டாங்க. இப்போ மட்டன் சுக்கா நல்லா ரெடி ஆயிருக்கும். ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஊத்தின எல்லா தண்ணியுமே நல்லா சுண்டிருச்சு. மசாலாவோட நல்லா கறி நல்லா பரண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுல தேங்காயை நீளமா கீத்து போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். ஃபைனலா கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இப்போ முட்டை பரட்டல் செய்யறதுக்கு ஒரு தோசைக்கல்ல எண்ணெய், மசாலா எல்லாமே சேர்த்திருக்கேன். ஸோ வேக வச்ச முட்டைய ரெண்டா வெட்டி இதுல பரட்டி எடுத்துக்க போறேன். அவ்வளவுதான், சிம்பிளான ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிஞ்சது. சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு எங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்படியே வீட்டுக்கு வர வழியில மார்க்கெட் வந்து இந்த வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்க வந்திருக்கோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும் போது அண்ணி பக்கத்திலே தான் நின்றுட்டு இருக்காங்க. நான் அதை சுத்தமா கவனிக்கவே இல்லை. ஹஸ்பண்ட் கூட அவங்களை கிராஸ் பண்ணி தான் போறாங்க, அவங்களும் கவனிக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணும்போது எங்களுக்கே தெரிஞ்சது அவங்களும் மார்க்கெட் வந்திருக்காங்கன்னு. வீட்டுல சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாமே சுத்தமாவே தீந்து போச்சு. ஸோ எல்லாமே வாங்கிட்டா ஃப்ரெஷ்ஷாவே கிடைச்சது எல்லாமே. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறதுக்குள்ள பாப்பா ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தா. அவங்க அப்பா கிட்ட எனக்கு கிரீன் கிரேப்ஸ் வாங்கி தரணும்னா, அவளுக்கு கிரீன் கிரேப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு அது வாங்கி தந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. கடைக்காரங்க கொஞ்சம் பன்னீர் கிரேப்ஸ் கொடுத்தாங்க சாப்பிடறதுக்கு. சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கும், இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதை வாங்கவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. ஆனா கிரீன் கிரேப்ஸ் கொடுத்த உடனே வாங்கி சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்றா. அப்புறம் வேற வழி இல்லாம அவளுக்கு பிடிச்ச கிரீன் கிரேப்ஸே வாங்கி கொடுத்துட்டோம். அப்புறமா கொஞ்சமா குச்சி கிழங்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் மார்க்கெட்ல வாங்கின எல்லா திங்ஸையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா நைட் டின்னருக்கு அம்மா வீட்டுல இருந்தே குழம்பு எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ ஆல்ரெடி மாவு அரைச்சி வச்சிருந்தேன். ஸோ இட்லி மட்டும் ஊத்திட்டு சூடா சாப்பிட்டோம். அமேசான்ல இருந்து
கிச்சன் கவுண்டர் டாப் கொட்டுற ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு தான் டெலிவரி ஆச்சு. ஸ்டிக்கர் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஸ்டிக்கர் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட், அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்த்தா தான் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து சுத்தமாக ஆயில் இல்லாமல் சோப் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிக்கர் ஒட்டிக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக ஒட்டியாச்சு, ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. இது யூஸ் பண்ணிட்டு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி என்னோட குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் பத்தி நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.